டிசம்பர் மாதம் 18 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே உமை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. திருப்பாடல் 59:16-17 வசனங்கள். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, உமது ஆற்றலை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய மன்னிப்பை, உம்முடைய பேரன்பை ஒரே குடும்பமாக புகழ்ந்து பாட மீண்டும் ஒரு விசயமாய் கூட உம்முடைய பாதத்தண்டை வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை காப்பவரே, எங்களை காண்பவரே, எங்களை சுமப்பவரே, எங்களுக்கு சுகம் தருகிறவரே, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களுடைய தேவைகளை ஒரு தகப்பனினும் மேலாக, ஒரு தாயினும் மேலாக நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய தோள்களில் எங்களை சுமந்து நீரண்ட எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் செமையான வழிகளில் எங்களை நடத்தி கொண்டு வருகிற எங்கள் பரம தகப்பனே, உம்மை தாழ்பணிந்து தென்னிட்டு வணங்கி ஆராதித்து நன்றியறிந்த ஸ்தோத்திரங்களை மகிமைகளை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்துக்குள்ள எங்களை பொதிந்து எங்களை பாதுகாத்து உடைய வலது கரத்தினால, உடைய நீதியின் வலது கரத்தினால இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்தீர். சென்ற விடமெல்லாம் நீர் கூடவே வந்தீர். அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். எதை குறித்து பயங்கினோமோ, எதை குறித்து அஞ்சு நடுங்கினோமோ, எல்லா பயங்களையும் நீக்கிவிட்டு, எல்லா கலக்கங்களையும் நீக்கிவிட்டு, ஏதோ உம்முடைய ஆறுதலான வார்த்தையினால, உம்முடைய நீதியுள்ள வாக்கு மாறாத ஜீவனை தருகின்ற உம்முடைய வசனத்தினால எங்களை ஆற்றி தேற்றினீங்கப்பா. அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. மக்களே, எக்காலத்திலும் ஆண்டவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி திருப்பாடல் 62:8 நாங்கள் வாசிக்கிறது போல, உம்மையே நம்பி இதோ உம்முடைய முன்னிலையில எங்களுடைய உள்ளத்தை கொட்ட, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், இயலாமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொட்ட, திறந்து கொட்ட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. மெய்யாகவே நாங்கள் நீர்க்குமிழி போன்றவர்கள், மனிதர்கள் வெறும் மாயையானவர்கள். ஆயினும் கூட எங்களை ஒரு பொருட்டாய் கருதுகின்ற உம்முடைய பேரன்பை நினைத்து, எங்களை நினைவு கூறுகின்ற உம்முடைய இரக்கத்தை நினைத்து ஒரு விசயமாய் கூட உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஏனெனில் நீரே எங்களுடைய கற்பாறை, எங்களுடைய மீட்பு. எனவே நாங்கள் சிறிதும் அசைவுறேன். இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாறைய மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் அறிக்கையிடுவது போல நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஐயா. உண்மையாகவே நீர்தான் எங்களுக்கு எல்லாம். உண்மையாகவே நீர் மாத்திரம் எங்களுக்கு மீட்பு, எங்களுக்கு மேன்மை, எங்களுக்கு வலிமை மிகு கற்பாறை. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் உலகம் எங்களை கைவிடும் போது, அப்பா மரணம் எங்களை நெருங்கும் போது, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேரிடும் போது, நீர் எங்களோடு கூட இருப்பதால், உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால், உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை நடத்துவதால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி மீண்டும் ஒரு விஷயமாய் கூட உம்முடைய பாதத்தண்டை வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லாமைகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள், நாங்கள் சந்தித்து கொண்டு வருகிற எல்லா இன்னல்கள், இடையூறுகள், இக்கட்டுகள், பாவ சூழ்நிலைகள், சாபத்தினுடைய கட்டுகள், குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா பொருளாதார குறைபாடுகள், நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், நிந்தை அவமானங்கள் எல்லாவற்றோடும் இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் வர்றோம்ப்பா.
இதோ இன்றைய நாள் முதல் வாசகத்தில் எரேமியா புத்தகம் 23 அதிகாரத்தில் 3-4 நாங்கள் வாசிக்கிறது போல, என் மந்தையில் எஞ்சி இருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்து அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணிக்காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா திகிலுறா காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஐயா, நீரே எங்களுடைய நல்ல மெய்ப்பன். இதோ நீரே எங்களை நல்ல மெய்ப்பன். இதோ நாங்கள் எந்தெந்த நிலையில் இருந்தாலும், நாங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து அஞ்சாதே என் அன்பு மகனே மகளே, நான் உன் கடவுள் என்று சொல்லி எங்களை மார்போடு அணைக்கிற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தலையில் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் என்று சொல்லி இதோ இதோ ஆண்டவரே, நீதியுள்ள தளிரான நீதியுள்ள தளிரான உம்மை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்காக வரவிருக்கின்றன நீதியுள்ள தளிரான இதோ மெசியாவை பற்றி இதோ இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவரே, இதோ உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாகி இருக்கிற இந்த நாட்களில் நீர் வரும்போது நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்படும். நீர் எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும்போது யாவே சித்கேனு நீதியின் தெய்வம் நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே நமது நீதி என்று சொல்லி பொருட்படக்கூடிய யாவே சித்கேனுவாகிய நீதியுள்ள தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சமுதாயத்தில் நீதி நேர்மை அமைதி சமத்துவம் சகோதரத்துவம் நிலைநாட்டப்படும். ஆண்டவரே, எங்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்பா அநாதை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு சமுதாயத்தினுடைய விளிம்பில் ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இழைக்கப்படுகிற எல்லா அநீதிகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை நீர் மாத்திரம் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். நீர் யாவே சித்கேனு நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே. இதோ நீதியுள்ள தெய்வமாகிய உமக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இடங்களில் எத்தனையோ நீதியற்ற செயல்கள் எத்தனையோ பா இதோ இறை உமக்கு எதிராக உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் எத்தனை எத்தனை ஆண்டவரே. இதோ எங்களுடைய தேசத்தை நீதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தேசத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா கொடுமைகளை நீதியற்ற செயல்களை சமுதாயத்தில் நடக்கின்ற தீமையான காரியங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழைகள் ஏழையாக இருக்கின்றார்கள். எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அப்பா. எங்களுடைய உரிமைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன அப்பா. இதோ எங்களுடைய தேசத்தில் நாங்கள் விரும்பினபடி வாழ எங்களால் முடிவதில்லை. இதோ எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா அவல நிலைகளையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாட்டை வழி நடத்துகின்ற எங்களுடைய நாட்டின் தலைவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற அப்பா, எங்களுடைய தேசத்தில் நடக்கின்ற எல்லா லஞ்ச ஊழல்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் எங்கள் ஏழை மக்கள் படுகின்ற பாடுகளை, ஏழை மக்கள் அடைகின்ற துன்பங்களை அப்பா, வறியவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அடைகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நிராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவரே. இதோ உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஏழைகள் படுகின்ற பாடுகளை துன்பங்களை கண்டு நிறைந்த சூழ்நிலைகளை நிராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவரே. இதோ ஏழைகளுக்கு தெய்வம் நீர் ஆண்டவரே. ஏழைகளுக்கு நீதி கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. பெண்களுக்கு, கைவிடப்பட்ட பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அப்பா நீர் துணை கொடுக்கிற தெய்வம். கூக்கர்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக அன்பு அப்பா, உம்முடைய நீதியுள்ள இரக்கமுள்ள பேரின்பம் தருகின்ற உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. அன்பினால நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க எங்கள் தேசம் முழுமையும், நீதியினால நிரப்புங்க, சமத்துவம் சகோதரத்துவனால நிரப்புங்க ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே நம்முடைய இறையாட்சிக்கு எதிரான முரண்பாடான செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவே, எல்லாவற்றையும் நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் வரும்போது சூழ்நிலை மாறும், நீர் வரும்போது ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் மாறும் ஐயா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாம் மாறும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவல நிலைகள், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற அவல நிலைகள், அன்பற்ற, நீதியற்ற, சமாதானமற்ற நிலை எல்லாம் மாறும் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் மீண்டுமாய் ஒரு முறை இதோ எங்கள் தேசம் முழுமையும், நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய சமுதாயம் முழுவதையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதியற்ற சூழ்நிலை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எங்களுடைய நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே வருகின்ற குழப்பமான சூழ்நிலைகள், குடும்பத்தில் பா போராட்டங்களை கொண்டு வருகின்ற, குடும்பத்தில் பிளவுகளை, பிரிவினைகளை கொண்டு வருகின்ற எல்லாவிதமான பொல்லாத சத்துருக்கள், தீமை, நந்தகாரங்கள் எல்லாவற்றையும் இதோ உம்முடைய இரக்கமுள்ள கரத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும், அப்பா வரியோட்களுக்கும் ஏழைகளுக்கும் நீர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார், அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார் என்று சொல்லி திருப்பாடு 72:13-14 நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய உயிரை, ஏழை எளியவர்கள் வறியவர்களின் உயிரை அப்பா நீர் தாமே கண்ணோக்கி பார்ப்பீராக, கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்து கொள்வீராக ஆண்டவரே. அவர்களுடைய உம்முடைய பார்வையில விலை மதிப்பற்றது என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற எல்லா விதமான தீமை நந்தகாரங்களில் இருந்தும் நீதாமே ஒரு விடுதலையை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் கதிரவனாக உம்மிடமிருந்து நீதி வழங்கப்படுவதாக ஆண்டவரே, சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களில் இருந்தும் விடுதலை கொடுப்பதாக அப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களோட ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணீரோடு இந்த ஜபத்தில் இந்த ஜபத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற பல்வேறு ஜப விண்ணப்பங்களுக்காக, பல்வேறு கருத்துக்களுக்காக எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு திருமண வாழ்க்கை இல்லை, ஒரு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படியாக வாழ்க்கையினுடைய பல்வேறு சூழ்நிலைகளில் நோய்களின் மத்தியில், வியாதிகளின் மத்தியில், இந்த கொள்ளை நோய்களின் மத்தியில், இயற்கை சீற்றங்களின் மத்தியில், எல்லாவற்றையும் இழந்த நிலையில், பொருளாதார குறைபாடுகளோடு, ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் அப்பா துன்பங்களை, துயரங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் தகப்பனீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு விசையுடைய பிள்ளைகளினர் கண்ணோக்கி பார்ப்பீராக. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர், உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன், என்னாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்று சொல்லி உம்மையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உம்மையே இறுக பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இதோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பன் இந்த இரவு நேரத்தில் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு அப்பா, மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பூரண சுகத்தை, பூரண பலனை என் தகப்பன் கட்டளையிட வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தற்கொலை எண்ணத்தோடு வாழ்க்கையினுடைய பல்வேறு போராட்ட
போராட்டங்களின் மத்தியில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைத்து என் அன்பு மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளுடைய ஆழ் மனதில் நீர் பேசி ஒரு தைரியத்தை ஒரு புதிய ஆற்றலை நீர் கொடுத்து தொடர்ந்து உமோடு பயணிக்க அவர்களை பலப்படுத்துவீராகப்பா. இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் ஆண்டவரே. எல்லா கவலைகள் கலக்கங்கள் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.